வணக்க நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் முக்கிய தினங்களை தான் பற்றி பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு டாப்பிக்கில் எல்லா எக்ஸாம்லையும் ஒரு கொஷின் ஆவது கேட்டுருவாங்க அதனால் நம்ம இன்றைக்கி இந்த தொகுப்பை பார்க்கலாம் சர்வதேச கல்வி அறிவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது என்றைக்கு வந்து சர்வதேச கல்வி அறிவு தினம் அதாவது எழுத்தறிவு தினம் லிட்ரஸி டே அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் என்றைக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆப்ஷன் ஏல இருக்க செப்டம்பர் எட்டில் தான் சர்வதேச கல்வி அறிவு தினம் கடைபிடிக்கப்படுகின்றது அடுத்து தேசிய பொறியாளர்கள் தினம் கொண்டாடப்படுவது எப்போது தேசிய பொறியாளர்கள் தினம் கொண்டாடப்படுவது எப்போது அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் பதினைந்து ஓகேவா விஸ்வேஸ்வரையா ஓகேங்களா விஸ்வேஸ்வரையா அவருடைய பிறந்தநாள் தான் கொண்டாடுவாங்க தேசிய பொறியாளர் தினமாக ஓகேவா அடுத்து சர்வதேச அமைதி தினம் கடைபிடிக்கப்படுவது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆப்ஷன் சியில் இருக்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் தான் சர்வதேச அமைதி தினம் கடைக்க கடைபிடிக்கப்படுகிறது அடுத்து அணு ஆயுதங்களை முழுவதுமாக ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் எப்போது அணு ஆயுதங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் என்னைக்கே அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சியில் இருக்க செப்டம்பர் இருபத்தி ஆறு செப்டம்பர் இருபத்தி ஆறு அடுத்து சமீபத்தில் தமிழக அரசால் அரசு விழாவாக கொண்டாடப்பட்ட கொடிகாத்த குமணனின் பிறந்த நாள் எப்போது அப்படின்னு பார்த்தா என்னைக்கு அக்டோபர் நாலு ஓகேவா அக்டோபர் நாலு தான் கொடி காப்ப காத்த குமணனுடைய பிறந்தநாள் அது வந்து அரசு விழாவாக கொண்டாடணும் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க ரீசெண்ட்டாக இது மாதிரி ஏதாவது அறிவிச்சிருந்தாங்கன்னா அதையும் நோட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சுக்கோங்க இம்பார்ட்டண்ட் டேஸில் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா இப்போ தமிழ்நாடு தினமாக அறிவிச்சிருப்பார் முதலமைச்சர் அவர்கள் என்றைக்கு நவம்பர் ஒன்று அறிவிச்சிருப்பாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களுடைய பிறந்தநாளையும் ஒரு தினமாக அறிவிச்சிருப்பாங்க அதால் நான் வந்து பின்னாடி அடுத்த வீடியோவில் நான் தரேன் ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் என்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் எப்போ கடைபிடிக்கப்படுகிறதுன்னா அக்டோபர் பதினேழில் சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது உலக கணினி எழுத்தறிவு தினம் ஓகேவா கம்ப்யூட்டர் லிட்ரஸி ஓகேவா எழுத்தறிவு தினம் கணினி எழுத்தறிவு என்றைக்குன்னா டிசம்பர் இரண்டு வெறும் எழுத்தறிவுன்னு கேட்டால் செப்டம்பர் எட்டு உலக எழு கணினி எழுத்தறிவுன்னு கேட்டால் டிசம்பர் இரண்டு அடுத்தது பார்க்கலாம் தேசிய ஆற்றல் பாதுகாப்பு தினம் தேசிய ஆற்றல் பாதுகாப்பு தினம் என்றைக்குன்னு பார்த்தா டிசம்பர் பதினாலு ஓகேவா டிசம்பர் தான் தேசிய ஆற்றல் பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது அடுத்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேசிய பெண் குழந்தைகள் தினம் பலமுறை கேட்ட கொஷின் ஓகேவா தேசிய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் ஓகேவா என்றைக்குன்னா ஜனவரி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி நாலுல தான் தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகின்றது இப்போ ரீசெண்டாக நம்ம மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினத்தை நம்ம முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க என்றைக்குன்னு பார்த்தா பெப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஓகேவா பெப்ரவரி இது வந்து ஜனவரி இருபத்தி நாலு பெப்ரவரி இருபத்தி நாலு அடுத்த மாதமே நம்ம ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய பிறந்தநாளை தேசிய மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிச்சிருப்பார் நம்ம முதல்வர் அவர்கள் அடுத்த கொஷின் உலக தாய்மொழி தினம் ஓகேவா வேர்ல்டு மதர் டங் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தா பெப்ரவரி இருபத்தி ஒன்று பெப்ரவரி இருபத்தி ஒன்றில் உலக தாய்மொழி தினம் கடைபிடிக்கப்படுகின்றது உலக பெண்கள் தினம் இது எல்லாருக்கும் தெரியும் மார்ச் எட்டு ஓகேவா உலக பெண்கள் தினம் இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேசிய பெண்கள் தினம் பெண் குழந்தை வேற பெண்கள் வேற ஓகேவா பெண்கள் தினம் தேசிய பெண்கள் தினம் பெப்ரவரி தேதி சரோஜினி நாயுடு அவர்களுடைய பிறந்தநாள்னா கொண்டாடுவோம் அடுத்து தேசிய அறிவியல் தினம் ஓகேவா நேஷ்னல் சயின்ஸ் டே என்றைக்குன்னா பெப்ரவரி இருபத்தி எட்டு ராமன் எஃபெக்டை ரிலீஸ் பண்ண டே தான் இந்த பிப்ரவரி இருபத்தெட்டு தேசிய அறிவியல் தினமாக செலிப்ரேட் பண்ணுவோம் அடுத்து உலக வனவிலங்கு தினம் கடைபிடிக்கப்படுவது என்றைக்கு அப்படின்னு பார்த்தா மார்ச் மூணாம் தேதி உலக வனவிலங்கு நாள் கடைபிடிக்கப்படுகின்றது அடுத்து தேசிய கைத்தறி தினம் தேசிய கைத்தறி தினம் என்னைக்குன்னா மார்ச் எட்டாம் தேதி தேசிய கைத்தறி தினம் கடைபிடிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உலக சிட்டுக்குருவி தினம் இது எல்லாருக்கும் தெரியும் உலக சிட்டுக்குருவி தினம் என்னைக்கு என்னைக்குன்னா மார்ச் இருபதில் உலக சிட்டுக்குருவி தினம் கொண்டாடப்படுகின்றது உலக தண்ணீர் தினம் உலக தண்ணீர் தினம் என்னைக்கு செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா என்னைக்கு மார்ச் இருபத்தி இரண்டு உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் பதினெட்டு உலக பாரம்பரிய தினம் என்றைக்குன்னா ஏப்ரல் பதினெட்டில் அடுத்து உலக பால் தினம் உலகம் பால் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா ஜூன் ஒன்றாம் தேதி உலக பால் தினம் வேர்ல்டு மில்க் டே அடுத்து சர்வதேச புலிகள் தினம் ஓகேவா இன்டர்நேஷ்னல் டைகர்ஸ் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஜூலை இருபத்தி ஒன்பதில் தான் சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடப்படுகின்றது உலக வாய்வழி சுகாதார தினம் ஓகேவா உலக வாய்வழி சுகாதார தினம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட்டு ஒன்றாம் நாள் ஆகஸ்ட்டு ஒன்றில் உலக வாய்வழி சுகாதார தினம் கொண்டாடப்படுகின்றது உலக உயிரி எரிபொருள் ஓகேவா வேர்ல்டு பயோஃபியூல் டே அப்படின்னு சொல்லுவாங்க ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி ஓகேவா இது புது புக்கில் கூட கொடுத்துருக்காங்க இந்த உலக எரிபொருள் தினத்தை அடுத்து எந்த தேதியில் உலக யானைகள் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது வேர்ல்டு எலிஃபெண்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க என்னைக்கு ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்டு பன்னிரெண்டு தான் உலக யானைகள் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது அடுத்து எந்த தேதியில் உலக உடல் உறுப்பு தானம் ஓகேவா அதாவது உடல் உறுப்பு தானம் பண்ணுறோம்ல அந்த டேவை வந்து என்றைக்கு செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நான்குக்கு சி ஆகஸ்ட்டு பதிமூணில் உடல் உறுப்பு தானம் கடைபிடிக்கப்படுகின்றது எந்த தேதியில் தேசிய விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதில் தேசிய விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகின்றது இது முக்கியமான டேஸு இதை தவிர்த்து டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்ட இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நான் மாத மாதத்தில் ஜனவரி பிப்ரவரியில் எதெல்லாம் முக்கியமான டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி ஒரு ஆஃப் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒரு வீடியோ போடுறேன் ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு சேர்த்து அதை நீங்கள் படிச்சுக்குங்க எல்லா டேஸை விட இம்பார்டன்ட் டேஸ்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேஸை நான் கலெக்ட் பண்ணி போடுறேன் அதை நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா கட்டாயமாக இது ஜிகே பார்ட்டில் ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டால் இதோட தீம் இல்லை இந்த டேஸை எங்கே ஏதாவது ஒரு சிறப்பான இடத்துல செலப்ரேட் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் படிச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அதை பார்க்கலாம் ஓகேவா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா இதே போல் வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன் நன்றி